Welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேனக்கா pregnancy timeல actually பாத்தீங்கன்னா saree வந்து அதிகமா போடணும் அப்படினு சொல்வாங்கோ. So, அது வந்து எதுக்காக வந்து சொல்றாங்கோ? Especially boy baby கண்டிருந்ததனக்கா. So, அது வந்து பாத்தீங்கன்னா எதனா வந்து health issues இருந்தால வந்து கம்மி படுத்தும் அப்படினு. So, அதுக்கான reason என்ன? அது பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். So, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க என்னோட பாட்டி எனக்கு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாரீ கட்டும் போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஏதோ ஒரு நைட்டி போடும்போதோ இல்லை லைக் நம்ம எதுனா ஒரு ட்ரெஸ் போடும்போதோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபிட்டாக ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுவோம். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாரீ போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து நம்மளோட ஸ்கின் மேலே எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா தொப்புள் பகுதி மேலே வந்து வியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற நிறைய நம்மளுக்கும் சரி பேபிக்கு இருக்கிற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கம்மியாகும். அதுவும் இல்லாத நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து டி விட்டமின் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட தொப்புள் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து தொப்புள் பகுதியிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். இன்னும் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து நேச்சுரலாக எடுக்கிற ஃபுட்டு விட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக வியர்த்தனால அந்த லைக்னோ நெல்லிக்காற்று அதெல்லாம் வந்து வியர்த்தனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு எதுனா இருந்தாங்க செடி மரம் குளம் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக நான் வீட்டில் இருந்தேன்னா சாரீ தான் போடுவோம். பிகாஸ் டெரஸ் மேலாம் போடுவோம். ஸோ அப்போ அந்த சன்லைட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே டி விட்டமின் கிடைக்கும். பேபிக்கு தேவையான டி விட்டமின் கிடைக்கும். ஸோ இது கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் தென் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே இருக்காது. லைக் இன்னும் ஒயிட் பேச்சஸ் வந்து சில பேருக்கு வரும், அப்புறம் பிளாக் பேச்சஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச் பேச்சாக இருக்கும், அது என்னன்னே தெரியாது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச் பேச் பேச்சாக இருக்கும். ஸோ அது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜீன்லேயே வந்து அது மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து இருக்கிறது மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த சன்லைட்டில் வந்து இருக்கிறது அந்த நேச்சுரலான காற்று வந்து போகிறதுனாக்கா உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக சாரீ வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெனிஃபிட் இன்னொன்று என்னென்னா நம்ம சாரீ போடும்போது என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சாரீ கட்டுவோம். லைக்னோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாவாடை வந்து கட்டுவோம். ஸோ அப்போ வந்து டைட்டாக நம்மளுக்கு கட்டுறதுனால பாவாடை கட்டுறதுனால நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும். ஆசை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறையவே கம்மியாகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வயிறு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விடாது. ஸோ அதுவும் வந்து ரீசன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் ப்ரெக்னென்சி டைமில் சரி சாரீ போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சரி நம்மளுக்கு எதனா அலர்ஜி இருந்தாலும் கம்மிப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோன்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த என்னோடய வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஷோ.